ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்க வேண்டியது 1 இன்ச் இஞ்சி, 5 பல் பெரிய பூண்டு, வெங்காயம் 10 பல், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, 2 தக்காளி. இது எல்லாத்தையும் மொத்தமாக தனியாக நம்ம அரைச்சிக்கணும். அதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் 1 1/4 முடி தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1 பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மசாலா, இஞ்சி பூண்டு வெங்காயம், அதை அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம தேங்காய் கசகசா சொன்னோம்லே, அந்த இது ரெடியாக இருக்குது. சிக்கன் 1/4 கிலோ. இதில் பார்த்தோம்னா நம்ம தாளிக்க வேண்டிய பொருள் இருக்குது: சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃபு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்மளோட அரைச்ச மசாலா, ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா, நல்லா வதங்கட்டும். உப்பு, மிளகாப்பொடி, நம்மளோட சிக்கன் பீசஸை போட்டுடலாம். நல்லா நம்ம எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரம் பீசஸ்லாம் அந்த கிரேவியோட சேர்ந்து வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா அந்த கிரேவியில் சிக்கன் 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. கிரேவியோட பச்சைவாடையும் போயிருச்சு. இப்போ நம்மளோட மசாலா பொடி, அதாவது இது மல்லி, ஜீரகம், சோம்பு, மஞ்சள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதான் குழம்பு, மல்லித்தூள், மசாலாத்தூள். இது மட்டும் போட்டாலே போதும், வேறு எதுவுமே போட வேணாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். Thank you.
நல்லா வந்து நம்மளோட கிரேவி வந்து நல்லா வதங்கிருச்சு. நல்லா உப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து நம்ம வந்து மிக்சி கொஞ்சம் கழுவுன தண்ணியும் நார்மல் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். இது அப்படியே ஊற்றிடலாம். ஒரு 300 ml இருக்கும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் கூட வச்சா போதும். சட்டியிலே வேகணும்னா ஒரு பேனில் வேகணும்னா ஒரு 15 நிமிஷம் அப்படி வந்து மூடி வச்சுருங்க. இந்த டைமில் நம்ம மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா வந்து கடக்குழம்பு மாதிரி அப்படி எண்ணெய் அப்படி மேலே வந்து நமக்கு மிதக்கும். குழம்பு வந்து நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட கிரேவி வந்து நல்லா வெந்துருச்சு. குழம்பு மேலே அப்படி எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து செட்டில் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சிவகங்கை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.